ஆண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் இரண்டாம் பாசுரம். திருப்பாவையின் ஆரம்பத்தில் ஆண்டாள் தன்னுடைய தோழிகளெல்லாம் அழைச்சி பாவை நோம்ப எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லத் தொடங்குகிறாள். இந்த நோன்புக்கு உரிய காலம் எது, உரியவர்கள் யார், யாரை குறிச்சு இந்த நோன்பு அப்படின்னு சொல்ல வந்த முதல் பாசுரத்துல நாராயணனாகிற ராமனையே குறிச்சு இந்த நோன்ப செஞ்சு அவன்கிட்டேந்து பறையாகிற அபயத்தை வாங்கிக் கொள்வோம் என சொன்னாள்னு பார்த்தோம் நேற்றைய தினம். இன்னைக்கு இந்த பாவை நோன்புக்கு என்னென்னலாம் செய்யணும், என்னென்னலாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத பட்டியலிட்டு சொல்றா இரண்டாம் பாசுரத்துல. பாசுரத்தை சேவிக்கலாம். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய். இந்த வையத்திலே வாழக்கூடியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா, எப்பொழுதும் பகவத் பக்தியிலே முழுகியிருந்து எம்பெருமானையே சிந்தித்து கொண்டிருப்பவர்கள்தான் வாழ்கிறவர்கள். வாழும் சோம்பர் அப்படின்னு தொண்டரடிப்புடியாழ்வார் சொல்லுவார். வாழ்வர் வாழ்வெய்தி ஞாலம் புகழவையே அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார். உண்மையான வாழ்வு அப்படிங்கிறது எம்பெருமான நினைத்து கொண்டிருப்பதுதான். எம்பெருமானுடைய அனுபவத்திலேயே அந்த நீராட்டத்திலேயே முழுகி இருக்கக்கூடிய இந்த பெண்களை பார்த்து ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் அப்படின்னு கொண்டாடுறா. கொண்டாடி அவள் சொல்லக்கூடிய விஷயம், நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ. இந்த பாவை நோன்புக்கு நாம் செய்யக்கூடிய கிரிசைகள் அதாவது காரியங்கள் என்ன அப்படிங்கறத கேளுங்கள் அப்படிங்கிறா ஆண்டாள். இந்த இடத்துல ஒரு சூக்ஷ்மத்தை வைத்திருக்கிறாள். போன பாசுரத்துல நாராயணனே பறை தருவான் அப்படின்னு சொல்லிட்டா, எம்பெருமான் நமக்கு வேண்டிய பலன்களை எல்லாம் அளிப்பான் அப்படின்னு தெரியறது. அப்படி தெரிஞ்ச உடனே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதா வேண்டாமா, நிறுத்திடணுமா, ஒன்னும் செய்யாமல் இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படி அல்ல, நமக்கு உரிய தர்மத்துக்கு ஒட்டின காரியங்களை அவசியம் செய்து கொண்டிருக்கணும். அதுதான் பகவானுக்கு பிரீத்தியை கொடுக்கும். அதனால இந்த காரியங்களை கிரிசைகளை நாம் அவசியம் செய்ய வேண்டும், அதை கேளுங்கள் அப்படின்னு சொல்றா. என்ன செய்யணும், சில விஷயங்கள் செய்ய வேண்டியவை, சில விஷயங்கள் செய்யக்கூடாதவை, அதையெல்லாம் பட்டியலிட்டு சொல்றாள் ஆண்டாள். இங்கே முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன, பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி. எம்பெருமான் பரமனை பத்தி பாடணும் அப்படிங்கிறா. இந்த பரமன் அப்படிங்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தா, பிரம்மதேவன் எம்பெருமான் கிட்டக்க போய் பிரார்த்தித்தாராம் ராமாவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி. துவங்கதிஹி பரமாதேவா சர்வேஷாம் நா பரந்தபா. எம்பெருமானே பரமா, எங்களை இந்த அரக்கர்களின் தொல்லையிலிருந்து காப்பாத்தணும். இந்த சம்சாரம் அரக்கர் அட்டகாசத்தினால ரொம்ப பயமடைஞ்சு போயிருக்கு, அவளுக்கு அபயம் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தார் பிரம்மதேவன் எம்பெருமானை பார்த்து. அப்படி பிரார்த்திக்கும் பொழுது பரமாதேவ அப்படின்னு பரம்மா அப்படின்னு கூப்பிட்டே பிரார்த்திக்கிறார். அது மட்டும் இல்லாமல் துவம் கதிஹி பரமா அப்படின்னு வேற சொன்னார். நீயே எங்களுக்கு கதி அப்படின்னு சொன்னார். கத்தினா ஆசிரயம்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் கதி அப்படின்னா நடக்கக்கூடிய கதி, அந்த ஸ்பீடு அதையும் சொல்லுவா. அதனால கதிங்கிறதுக்கு நடையோட சம்பந்தம் உண்டு, நடைக்கு பாதத்தோட சம்பந்தம் உண்டு, அடியோட சம்பந்தம் உண்டு. பரமன் அடிபாடி அப்படிங்கிறா இந்த இடத்துல ஆண்டாள். அப்படி எம்பெருமான அடியை குறிச்சு அதுவே நமக்கு கதி அப்படின்னு பிரம்மதேவன் பாடினா மாதிரி நாம் பாட வேண்டும் அப்படிங்கிறா ஆண்டாள்.
இந்த இடத்துல பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அப்படின்னு சொல்றா. ஏன்னா பொதுவா அவதாரங்கள் பண்றதுக்கு முன்னாடி தேவர்களெல்லாம் எம்பெருமான பார்க்கடல்ல போய் தான் பிரார்த்திக்கிறது வழக்கம். அப்படி பார்க்கடலில் இருக்கக்கூடிய பரமனான எம்பெருமான் அவனை போற்றி பாடினா கண்டிப்பா இறங்கி காரியம் பண்ணுவான். அதற்காக நாம் பாடுவோம். எப்படி பிரம்மதேவன் அந்த பரமனை பாடி ராமனாக வரவழைத்தாரோ அந்த மாதிரி பாடுவோம் அப்படின்னு முதல் விஷயம் சொன்னான். பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடி மேல சொல்றான். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். இந்த வரிசையில செய்யக்கூடாத பல விஷயங்களை சொல்ற. என்னென்ன விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது? நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம். நெய் பால் போன்ற போக பதார்த்தங்களை சாப்பிடக்கூடாது. அதே போல மை புஷ்பம் அந்த மாதிரி அலங்கார பொருட்கள் எல்லாம் கொண்டு பெரிய அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிக்க கூடாது இந்த விரத காலத்துல அப்படின்னு சொன்னான். இதுக்கு என்ன எடுத்துக்காட்டு அப்படின்னு ஆண்டாள் அழகா சொல்றா. பரதன் இருந்தாரே, அந்த பரதன் என்ன பண்ணினார்? ராமன் காட்டுக்கு அனுப்பப்பட்டார் கைகேயியால அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவர் எடுத்துண்ட பிரதிஜை, அத்ய பிரபிருதி பூமௌ தூ சைஷ்யேகம் திரிணேஷுவா பலமூலாசனோ நித்யம் ஜட்டா சீராணி தாரயன். பரதன் சொல்றார், எங்க அண்ணா காட்டுல கஷ்டப்படுறார், மர உரி போட்டு இருக்கார், காட்டுல கிடைக்கக்கூடிய காயும் கனியும் தான் சாப்பிடுறார். அதனால இன்னிலேந்து அத்திய பிரபிருதி பூமௌ தூ சைஷ்யேகம், நான் வெறும் தரையில தான் படுப்பேன், புல்லாகிற படுக்கை தான் எனக்கு படுக்கை. அது மட்டும் இல்ல, பலமூலாசனோ நித்யம், நானும் காயும் கனியும் மட்டுமே சாப்பிட்டு வாழ்வேன். ஜடா சீராணி தாரையன், மர உரி உடுத்திண்டு ஜடாமுடி தரிச்சின் இருப்பேன், எந்த விதமான அலங்காரங்களும் பூஷிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் ராஜகுமாரனான பரதன். இந்த பரதன் இப்படி போக்ய பதார்த்தங்கள் சாப்பிடாமல் நெய்யுண்ணோம் பாலுண்ணோம்னு இருந்து அலங்காரம் பண்ணிக்காமல் மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம்னு இருந்து 14 வருஷங்கள் விரதம் காத்தார். அதே போல நம்மளுடைய இந்த விரதம் பாவை நோன்பு முடியற வரைக்கும் பரதன் போலவே நாம் நடந்துப்போம் அப்படின்னு ஆண்டாள் சொல்றா. மேல விஷயங்கள் சொல்றா. செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். இதுவும் செய்யக்கூடாத ரெண்டு விஷயங்கள். நம்ம முக்கியமா ஒண்ணு பண்ணவே கூடாதாம் வாழ்க்கையில. அது என்னது? கோல் சொல்றது, இன்னூத்தர பத்தி தப்பு சொல்றது அப்படிங்கிற காரியத்தை பண்ணவே கூடாது. தீ குறளை சென்றோதோம், இது எப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத எங்கேருந்து தெரியறது நமக்கு ராமாயணத்துலன்னு பார்த்தா, ராமர் லக்ஷ்மணர் சீதை இவாள்லாம் சித்திரக்கூட்டத்துல தங்கி இருக்கும் பொழுது பரதன் இவர்களை தேடி வந்தான். திருப்பி ராஜ்யத்துக்கு அண்ணாவை கூட்டிண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக சைன்யத்தோட கிளம்பி வந்திருக்கான் பரதன். சைன்யத்தோட எதுக்கு வரணும்னு பார்த்தா, எல்லாருக்கும் ராமனை பார்க்கணும்னு ஆசை. அதனால கூட எல்லாரும் தானே கிளம்பி வந்திருக்கா. இப்படி எல்லாருமா கிளம்பி வந்ததை பார்த்த லக்ஷ்மணர் தூரத்திலேந்து பார்க்கிறார். பார்த்தவர் ராமர் கிட்டக்க சொன்னாராம், பரதனுக்கு என்ன ஒரு தெனாவட்டு இருந்தா இப்படி கிளம்பி உம்மை பார்க்க வருவார், அந்த ராஜ்யம் இப்பொழுது கிடைச்சது போராதுன்னு 14 வருஷம் கழிச்சு உமக்கு அது திருப்பி கிடைக்கவே கூடாதுன்னு எண்ணி அதுக்காக ஏதாவது பண்ணி ஹானி ஏற்படுத்தணுங்கிறதுக்காகவே பரதன் கிளம்பி வரார் அப்படின்னு லக்ஷ்மணர் கோல் சொன்னாராம் ராமர் கிட்டக்க. அதுக்கு ராமர் சொன்ன பதில், நஹிதே நிஷ்டுரம் வாச்சோ பரதோ ந பிரியம் வச்சா அப்படின்னார். லக்ஷ்மணா அப்படி சொல்லாது, பரதனை பத்தி ஒரு தப்பான வார்த்தை சொன்னையானா அது என்ன பத்தி தப்பான வார்த்தை சொன்ன மாதிரி ஆகும், அது எனக்கு மிகவும் அப்பிரியத்தை ஏற்படுத்தும், அதனால இன்னூத்தனை பத்தி கோல் சொல்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கெட்ட குணம். மேலும் பரதன் எப்பேற்பட்ட மகாத்மா தர்மாத்மா, அவன் எதற்காக வரான் அப்படின்னு உனக்கு தெரியலையா,
பக்திமான் அவன், பிராத்ரு பக்தியில அவனை யார் மிஞ்சறது, நம்மளை பார்க்கறதுக்காக பிரியத்தோட வரான் அப்படின்னு எடுத்து நல்ல புத்தியை ராமன் லக்ஷ்மணனுக்கு சொன்னார். தீக்குறளை சென்றோதோம், தீக்குறளை சென்றோதோம் அப்படின்னு அதை ஒழுங்கா சொல்லணும். ஏன்னா குறளையாவது கோட் சொல்லே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குறளை குறளை அப்படின்னா கோட் சொல்றதுன்னு அர்த்தம். அந்த கோல் சொல்றது அப்படிங்கிறது கூடவே கூடாது அப்படிங்கிறத ராமன் லக்ஷ்மணனுக்கு எடுத்து உரைத்தார். அத போல நாமும் தீ குரலை சென்றோதோம் அப்படின்னு ஆண்டாள் தோழிமார்களுக்கு சொன்னான். இன்னொரு விஷயம் சொன்னான், செய்யாதன செய்யோம் அப்படின்னா. செய்யாதன செய்யோம்னா முன்னாடி இருந்த பெரியவர்கள் எந்த காரியத்தை செய்யலையோ அதை நாம் செய்யவே கூடாது. இதுவும் ராமாயணம் நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடம்தான்னு ஆண்டாள் சொல்றான். அது எங்க தெரியறது? இப்போ பரதன் ராமரை வந்து சித்திரக்கூட்டத்துல பார்த்த உடனே சேவிச்சு அவர் காலை கட்டின்னு அழுது அண்ணா திரும்பி வந்துடுங்கோ, ராஜ்யத்தை ஆளுங்கோன்னு கெஞ்சினார். அப்போ ராமன் பரதன் கிட்டக்க சொன்ன வார்த்தை, நமக்கு எடுத்துக்காட்டி நம்மளுடைய சூரிய வம்சத்து பெரியவர்கள், அவர்களெல்லாம் வாக்கு தவறினதாக சரித்திரமே கிடையாது. அதனால அப்பாவுக்கு கொடுத்த வாக்கியத்தை நான் ஒரு காலும் மீறமாட்டேன். பெரியவர்கள் செய்யாததை நாம் செய்யவே கூடாது. நம் பெரியவர்களெல்லாம் வாக்கு தவறாதவர்கள், அதே போல நானும் வாக்கு தவற மாட்டேன், செய்யாதன செய்யோம் அப்படின்னு ராமர் பரதனுக்கு எடுத்து சொன்னார். அதே போல நம்மளும் செய்யாதன செய்யோம் அப்படின்னு ஆண்டாள் தோழிமார்களுக்கு சொன்னான். அடுத்தது சொல்றா, ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி. நாம் செய்ய வேண்டியது இன்னும் சிலவை இருக்கு. ஐயமிடனும் பிச்சையிடனும் அப்படிங்கிறா. ஐயம் அப்படின்னா மகான்களுக்கு கொடுக்கக்கூடிய பிக்ஷை, பிச்சை அப்படின்னா இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிக்ஷை. ராமன் மகான்களுக்காக எப்படி காரியம் பண்ணினார் அப்படின்னு நமக்கு தெரியும். தண்டகாரண்யத்துல ரிஷிகளெல்லாம் வந்து ராமனை சரணடைந்தார்கள், எப்படியாவது எங்களை அரக்கர்கள் கிட்டேந்து காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னான். அதுக்கு ராமன் உடனே பதில் சொன்னது என்னன்னா, நைவம் அர்ஹதமாம் வக்தும் ஆக்ஞாப்யோகம் தபஸ்வினாம். ரிஷிகளே, நானே வந்து இந்த காரியத்தை உமக்காக செஞ்சிருக்கணும், அப்படி செய்ய தவறிட்டேன். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள்லாம் வந்து என்கிட்டக்க ஒரு விண்ணப்பமாக இதை கேட்க கூடாது, எனக்கு ஆக்ஞையிடணும். நைவம் அர்ஹதமாம் வக்தும் ஆக்ஞாப்யோகம் அப்படிங்கிறார், எனக்கு ஆக்ஞையிடுங்கள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணும்படி அப்படின்னார். இதுதான் ரிஷிகளுக்காக அவர் செய்த காரியம். எப்படி செய்தார்? ஆந்தனையும் கை காட்டி. ஆந்தனையும் கை காட்டினா தன்னால் முடிந்தவரை அதிலே முயன்று அந்த காரியத்தை செய்தார். ரிஷிகள் அவர்களுக்கு உதவியாக தான் ராமனை காரியம் பண்ண சொன்னார்கள். ஆனால் ராமன் அதுக்கு ஒரு படி மேல போய் அதை ஆக்ஞையாக கொண்டு அவர்களுக்காக காரியம் பண்ணார். இப்படி ஐயம் ஆந்தனையும் கை காட்டினான் ராமன், அதை போல நாமும் காட்டணும் அப்படின்னால் ஆண்டாள். அதே போல பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதையும் ராமன் தன்னால் முடிந்தவரை செய்தான் அப்படிங்கிறாள். அது எப்படி செய்தான்னு பார்த்தா, சுக்ரீவனோட சக்கியம் கொண்டான் ராமபிரான். அப்படி சக்கியம் கொண்ட பொழுது சுக்ரீவனுக்கு ராஜ்யத்தை திருப்பி கிடைக்கும்படி ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு ராமபிரான் சொல்றான். அப்படி சொன்ன சொல்லக்கூடியவனுக்கு அந்த சமயத்துல ராஜ்யம் இருந்ததா, சைன்யம் இருந்ததா, என்ன இருந்தது? எதுவுமே ராமன் கையில் அப்ப இல்ல. இருந்தாலும் இல்லாத சுக்ரீவனுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தன்னால முடிந்தவரை செய்வேன்னு சங்கல்பித்தான் எம்பெருமான். அதுதான் பிச்சை ஆந்தனையும் கை காட்டி அப்படிங்கிறது. அப்பேற்பட்ட நாமும் ஆந்தனையும் கை காட்டுவோம், ஐயமும் பிச்சையையும் அப்படின்னு ஆண்டாள் அழகாக சொன்னாள். இந்த மாதிரி செய்ய வேண்டியவைகளெல்லாம் நாம் செய்யணும். இப்படி செஞ்சு எம்பெருமானை உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாவாய், எம்பெருமானையே நினைத்து உய்யும் வழியை நாம் அடைந்து
உகப்பை அடைவோம் அப்படிங்கிறா. உய்யும் வழி அப்படின்னா என்ன? உய்யும் வழினா நாம் நல்ல கதிக்கு போகணும் அப்படின்னு உறுதி கூறக்கூடிய வழி, அதுதான் சரணாகதி. அந்த சரணாகதிக்கு ஆறு அங்கங்கள் உண்டுன்னு சொல்றா, அதுதான் உய்யும் ஆறு எண்ணி. இந்த ஆறு அங்கங்கள் உடைய சடங்க யோகமான சரணாகதியை செய்து காண்பித்தவன் விபீஷணன், அவனை போல நாம் போய் சரணடைவோம் அப்படின்னு ஆண்டாள் சொல்லி, இதையெல்லாம் நாம் நம்மளுடைய விரத காலத்தில் செய்து எம்பெருமானை அடைந்து உகப்பை அடைவோம். உய்யுமாறன் நீ உகந்தேலோரெம்பாவாய் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாள்.